மேடம் 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 இங்க 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 ஆ ஓகே ஓகே தரலாம் ஓகே வா எல்லாம் இப்ப சட்டை கேக்க ஏய் கேமரா வந்துருக்கு 2024 தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரே மூச்சில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு காலையில் முதல் ஓட்டு நான் போட்டுடணும். எனக்கு திண்டிவனத்தில் தான் என்னுடைய ஓட்டு உரிமை இருக்கிறது. நான் இங்கே வாக்கு செலுத்தும் உரிமை எனக்கு இங்கே இருக்குது, அதனால் இங்கே போட்டிருக்கேன். இப்போ கிளம்பிட்டு இப்போ தர்மபுரியில் நான் போட்டிடுவதால் அங்கே வேட்பாளராக நாங்கள் போகணும். இப்போ கிளம்பிட்டு முடிங்க முதல்ல ஓட்டு போட்டு முடிச்சதுனால தர்மபுரிக்கு கிளம்பிட்டுருக்கேன். ரொம்ப தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. தேர்தல் இதுவரைக்கும் நியாயமா நடந்திருக்குன்னு உங்க மனசை படுத்துங்களா? இந்த இன்னைக்கு வரைக்கும் வாக்குப்பதிவு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் எப்படி நடந்திருக்கு? என்னுடைய தொகுதி நாங்கள் தர்மபுரியில் நான் போட்டி போடுறேன். நான் அதுதான் இப்போ பார்த்தேன். மற்ற இதெல்லாம் வந்து தொலைக்காட்சி வாயிலாக தான் பார்த்துட்ருக்கோம். நல்லா தான் போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டு நியாயமான முறையில் நடக்குது. இது வரைக்கும் நியாயமான முறையில் தான் நடந்துட்டுருக்கு. உங்கள் சகோதரர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? அவங்க எல்லாம் எல்லாருமே என்னுடைய எல்லாருமே எல்லா தொகுதியிலையும் என்னுடைய சகோதரர்கள் தான் போட்டி போட்டுட்டுருக்குறாங்க. எல்லா தொகுதியிலையும் எல்லாருமே என்னுடைய உடன் பிறந்த உடன் பிறவா சகோதரர்கள் தான் போட்டி போட்டிருக்காங்க. எல்லா நாங்கெல்லாம் வேலையாவே இருந்தோம், கடமையே கண்ணாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மகளிர்லாம் எனக்கு ஆதரவா ரொம்ப ஆசையா இருக்கிறாங்க. அதனால என்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. உள்ளூர் வேட்பாளர் வாக்களிக்க சொல்லி தலைவர் அன்புமணி சொன்னதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டலா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அது அவருடைய கருத்து, முன்னாள் முதல்வருடைய கருத்து. அதை பத்தி நான் எப்படி விமர்சனம் பண்ணுவேன்? நேரடி அரசியலுக்கு வருவது எதிர்பார்க்கறீங்க? யாருங்க ஏற்கனவே அரசியலில் தானே இருக்கிறேன். இல்லாம இருந்தா பரவாயில்ல. நான் ஏற்கனவே அரசியல் களத்துல தான் இருக்கிறேன். தேர்தல் ஒண்ணுதான் நான் புது தேர்தல் களத்திலயும் நான் இருந்திருக்கிறேன், பிரச்சாரம் செய்திருக்கிறேன். இந்த முறை எனக்கு நீங்க மைக்லாம் வச்சிருக்கீங்க, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். நன்றி நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.